எப்போ பார்த்தீங்க ட்ரெயின் இங்கே நின்றுட்டு இருக்குது அல்லது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு எப்போ உங்களுக்கு தெரியும் இங்கேதான் வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது ஆனால் வழக்கமாக ட்ரெயின் வர்றது போகிறது தானே ஆமாம் திங்கக்கெழம காலையில தான் நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்து மழை ரெண்டு நாள் மழையா இருந்ததுனால சரி எப்படி இருக்கு ஊரு நம்ம வாய்க்காலெல்லாம் எப்படி இருக்கு உள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு நாளே எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இங்கெல்லாம் தண்ணி வந்துட்டு சரி பார்ப்போம்னு பார்க்கும் போது இங்கே ட்ரெயின் நின்றுச்சு உடனே மக்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின் நிற்க அப்போதான் தெரியும் காலையில தான் தெரியும் சரி இந்த மக்களுக்கு எப்படியாவது நம்ம சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி எல்லாரும் பேசி வாங்கி ரெடி பண்ணி காலையில வீட்டில் வச்சு செஞ்சோம் மத்தியானம் அங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும் போது மதியானம் இங்க வச்சு செஞ்சோம் பண்ண முடியும் ஐநூறு பேருக்கு மேலே இல்லை நாங்கள் ட்ரை கொஞ்சமா தான் செஞ்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் வந்து கொண்டு வந்து தந்துட்டாங்க அதனால மத்தியான சமையல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஆசிரியராக இருக்கேன் ரெடியார்பேட்டி பிரைமரி ஸ்கூல்ல இருக்கேன் ஒர்க் பண்றேன் அதனால வந்து நான் நினைச்சேன் இது வந்து நம்ம குடுக்கறேன்னா ஃபுல் நேரம் குடுக்கணும் அதனால என்ன செஞ்சேன் இனி வந்து நைட் சாப்பாடுக்கு வேணும் உடனே என்ன செஞ்சேன் நைட் இந்த சமையல்ல ட்ரெயின்ல வந்தவங்க தான் சமையல் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க உடனே சரி என்ன செய்யணும் இனி நைட் என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ பொங்கல் போட்டுருவோம் அப்படின்னாங்க பொங்கல்னா அரிசி எதுவுமே நாங்க பிரிப்பேர் பண் வாய் உடனே நானும் இந்த ரோகிணி சக்தியும் இருக்காங்க ரெண்டு வரை ஹெல்ப் கூட்டிட்டு அவங்கள கூட்டிட்டு வீடு வீடா போய் கேட்டோம் எல்லா மக்களும் பச்சரிசி இருக்கிற பச்சரிசி பாசி பயிர் நெய் எங்க

காலையில சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு திரும்ப ஆறு மணிக்கு ஒவ்வொரு வீடா போய் அவங்ககிட்ட கேட்டா பருப்பு சாதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு புளி எல்லாத்தையுமே நாங்க வீடு வீடா போய் சேகரிச்சு வந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு எட்டு மணிக்கு சமையலை முடிச்சிட்டு போலாம்னு பாக்கோம் ஆறு பேர் வர்றாங்க சாப்பாடு இருக்கான்னு கேட்காங்க உடனே என்ன செஞ்சோம் எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டு போனோம் கூட்டு போய் அதுக்கப்புறம் அங்க உள்ள நாங்க சாப்பாடு நிறைய செஞ்சு இது வந்து நீங்க ரெண்டாவது நாள் சொல்றீங்களா முதல முதல்ல முதக்கெழமை நைட்டே நைட்டு என்ன செஞ்சோம் வீட்டுக்கு வீட்டு கூட்டு போயிட்டோம் ஏன்னா எட்டு மணி வரை முடிச்சிட்டோம் ஓரளவு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இந்த ஆறு அப்பவே இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க திருச்செந்தூர்ல அதுக்கு முதல் நாள் எட்டு மணிக்கு கிளம்புறாங்க எட்டரை மணிக்கு நைட் ஆறு பேர் மட்டும் வராங்க மீதி எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தங்க மட்டும் அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போய் அங்க இருக்கிறத கன்சீவா இருக்காங்க இப்படி ஆறு பேருக்கு சாப்பாடு எங்க அத்தை வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க நாங்க இங்கேயா வேலையால செஞ்சுட்டு இருந்தோம்னு உடனே அவங்களுக்கு சாப்பாடு நிறைய வச்சு கொடுத்து குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்து பிளேட் எல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பணும் அங்க இருந்து வெளியூர்ல இருந்தாலும் கூப்பிட்டு சொன்னாங்களாமே நம்ம ஊர்ல நிக்குது முடிஞ்சதை செய்யுங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்கன்னு அவரு இங்க வந்து எங்க வீட்டுல இருக்க என்னென்ன பொருள் இருந்ததோ எல்லாமே சமையல் பண்ண எடுத்து கொடுத்துட்டோம் ஓரளவுக்கு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நாங்க இங்கதான் உதவி பண்ணிட்டு இருந்தோம் செஞ்சோம் ஓரளவுக்கு எல்லாருமே தான் கொஞ்சம் பெரிய விஷயம் ஒட்டுமொத்த புதுக்குடி மேலூருக்கும் வந்து நாங்கள் வந்து எல்லோருமே நன்றி சொல்லக்கூடிய ஒன்று தான் ஏன்னா நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கீங்க ம மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக பாராட்டுக்குரிய விஷயம் நம்ம வாழ்த்தலாம்